வணக்கம். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜெயவிதா சஜீவன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்தி. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு வடமாகாண கல்வி அமைச்சர் தன்னிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளதாக மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு. நாவலப்பிட்டி டான்சைட் தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் தீ பரவியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தொழிலாளர் கட்சியை விட கூடுதல் இடங்களை கைப்பற்றியுள்ள போதும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இனி விரிவான செய்தி. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராசா தன்னிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கடிதம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியிட முடியாது என மாவை சேனாதிராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய பொழுது மாகாண கல்வி அமைச்சரால் அவருடைய கட்சிக்கு கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய தகவல்கள் தமக்கு தெரியாது எனவும் வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டதாக அவருடைய பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதேவேளை வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை சாதாரணமான விடயமாக கருதுவதாக வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராசா தெரிவித்துள்ளார். பவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ராஜினாமா கடிதம் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வருது, யார் சொல்றாங்க அப்படி ஒரு தகவல்? கட்சியினுடைய விவகாரம் இது. விசாரணை அறிக்க தொடர்பாக நீங்கள் தனிநிலை விளக்கம் இப்ப கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதானே பத்திரிகையில வந்திருக்கிறது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விசாரணை இதை வந்து நீங்கள் எவ்வாறு நோக்குறீங்க உங்களோட பார்வையில்? சர்வசாதாரணமாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளான எஸ் தியாகேந்திரன், எஸ் பரமராஜா மற்றும் முன்னாள் அரசாங்க அதிபர் எஸ் பத்மநாதன் ஆகியோர் வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். வடமாகாண சபையின் விவசாய அமைச்சர் போன ஐங்கரநேசன் மற்றும் கல்வி அமைச்சர் தானா குருகுலராசா ஆகியோர் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளமையினால் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என விசாரணைக்கு பரிந்துரை செய்திருந்தது. வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் 90% மாகாண சபை உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாவலப்பிட்டி டான்சைட் தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் தீ பரவியமை தொடர்பில் நாவலப்பிட்டி போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். இயங்கிக் கொண்டிருந்த இந்த தொழிற்சாலையில் நேற்று நள்ளிரவு தீ பரவியுள்ளது. இதன்போது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் கூறினர். தீ காரணமாக தேயிலை தொழிற்சாலை முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. தீ விபத்து தொடர்பில் நாவலப்பிட்டிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தீக்கிரையாகியுள்ள நாவலப்பிட்டி டான்சைட் தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலையை அண்மித்த பிரதேச மக்கள் தீ விபத்து குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். குளிஞ்சடிச்சுட்டு 2:30 இங்க வேலை முடிச்சுட்டு போனோம். ஃபேக்டரி நல்லா இருந்துச்சு. குளிஞ்சு காலையில வேலைக்கு வரும்போது ஃபேக்டரி தரமட்டமா எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். நாங்க என்னன்னா எல்லாரும் கத்தா வேலை செய்யறோம், இதுலதான் வேலை செஞ்சு இதுலதான் எல்லாரும் அவங்க தங்கமான துறமா இருக்க. சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி மரணிடி லிவாரோ குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் 19-29 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அவர் கூறியுள்ளார். கட்டாய கல்வி கிடைக்காத சிறுவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி மரின் டி லிவாரோ சுட்டிக்காட்டியுள்ளார். அனுமதி பத்திரம் இன்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட இருவர் பொகவந்தலாவையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொகவந்தலாவை செப்பல்டன் தோட்டத்தில் நேற்று மாலை 3 அளவில் சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
போகவந்தலாவை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகியங்கனை 17 கட்டை பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று ஓடைக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 சிறார்கள் காணாமல் போயுள்ளனர். வண்டியில் பயணித்த 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். 2 முச்சக்கர வண்டிகள் நேருக்கு நேர் மோதி நேற்றிரவு இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். 2 சிறார்கள் உள்ளிட்ட 6 பேர் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளனர். ஓடைக்குள் விழுந்து காணாமல் போயுள்ள 7 மற்றும் 2 வயதான சிறார்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்துடன் தொடர்புடைய மற்றைய முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக 600,000+ அதிகமான மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது வானிலையில் ஓரளவு மாற்றம் ஏற்பட்டுள்ள பொழுதிலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயத்தின் மத்தியில் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். கம்பளை புப்புரச போமன் தோட்ட கீழ்பிரிவில் சுமார் 24 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தோட்டத்தின் மேற்புறமாக உள்ள கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் அச்சத்திற்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். 3 மாதங்களுக்கு முன்னரும் பாரிய கல்லொன்று தோட்டத்தில் உள்ள மலசல கூடம் ஒன்றின் மீது விழுந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கல்லுகள் வந்து விழுந்து மழைனால சரியான பயமா இருக்கு. இங்க இருக்குங்க தங்கி இருக்கிற சரியான பயமா இருக்கு. சின்ன பிள்ளைகளா இருக்குது. மழை வர்றதுனால எந்த நேரம் இது பாத்தும் சொல்ல இல்லாத எங்களுக்கு. இது தொடர்பில் பல தடவைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவித்த போதிலும் இதுவரையில் உரிய தீர்வு வழங்கப்படவில்லை என தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாதங்களாக மழை பெய்ததனால் வங்கியிலிருந்து பெரிய கல் ஒன்று வந்துவிட்டது. ஆனா வந்து இங்க இருக்க குசினி டொய்லெட் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஏஜி ஆபீஸ்ல கிராம சேவகர் தோட்ட அதிபர் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஆனா இதுக்குரிய நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை. அதுக்கு பாரு கிராம சேவகர் சொல்லி கிராம சேவகர் ஏஜி எல்லாம் வந்தாங்க. இதுவரையும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று எங்க மக்களுக்கு இதுவரையும் நல்ல முடிவு ஒன்று கிடைக்கல. பாரிய அனர்த்தம் ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் இதற்கான தீர்வொன்றை பெற்றுத்தருமாறு கம்பளை புப்புரச போமன் தோட்ட கீழ்பிரிவு தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். கண்டி அக்குரானை பிரதேச சபைக்கு உட்பட்ட பங்களாமட கிராமத்திற்கு அருகில் கற்கள் வடி வைத்து தகர்த்தப்படுவதனால் அப்பகுதி மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். அக்குரணை பங்குள்ள மட கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கடந்த 2011 ஆண்டு கட்குவாரி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு கட்பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்படுவதால் அதன் அதிர்வினால் வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் தமது விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கல்களை ஆரம்பிச்சு வெளியில் போடுவதன் மூலமாக எங்களை சகல வீடுகள் எங்களை வீடுகள் வெடிச்சுக்குது. எங்களை தோட்டங்களுக்குள்ளுக்கு எங்களுக்கு சென்று எந்த நேரம் வெடியில் புழுகுது கல் வருது என்று எங்களுக்கு தெரியாமைக்குது. அதனால எங்களை தோட்டங்களை சென்று பார்க்க இயலாமைக்குது. நாங்கள் இதுவரை காலமும் அறிந்து கொண்டிருந்த குடிநீர் அப்படி எங்களுக்கு இல்லாமல் போயிட்டது. வீடு அப்படியே ஃபுல்லா வெடிச்சு நாங்கள் தண்ணி எடுத்துக்கொண்டிருந்த கணம் அப்படியே மூடிப்பட்டு 2011 இருந்து இது வரைக்கும் நான் பல முறைப்பாடு செஞ்சுக்கிறேன். எந்த விதமான சாதாரணமும் நடக்கல. கருங்கற்களை உடைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள தொழிற்சாலை தொடர்பில் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையிட்டதை அடுத்து 6 மாதங்களுக்கு முன்னர் இதன் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் மீண்டும் இதன் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது அக்குரணை பங்குள்ளாமட கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இதை எதிர்த்து வந்தோம். இது சம்பந்தமா அறிவிக்க வேண்டிய எல்லா அரச நிறுவனங்களுக்கும் நாங்கள் அறிவிச்சு எங்களுக்கு பலன் கிட்டாமல் இருந்து கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முந்தி தற்காலிகமாக இந்த கல் உடைக்கும் வேலை நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். தமது பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வொன்றை சம்பந்தப்பட்ட தரப்பினர் வழங்க வேண்டும் என அக்குரணை பங்குள்ளாமட கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மனத்தியால செய்தியினை எதிர்பாருங்கள். வணக்கம்.